அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருந்து மழையை கூட பொருட்படுத்தாம வந்திருக்கீங்க. சத்தியமா நிச்சயமாக சத்தியமாக நீங்க வந்தது எனக்காக இல்ல, உண்மை பொய்யா? எனக்காக வரல, யாருக்காக வந்தோம்? அவங்க உங்களுக்காக வந்திருக்கோம். நீங்க வந்தது உங்களுக்காக தான், எனக்காக இல்ல. இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருந்திருந்தால், ஒரு மல்டிலெவல் மார்க்கெட்டிங்கா இருந்திருந்தால், சில வேளை லீடர்களுக்காக மக்கள் வேலை செய்வாங்க, லீடர் பணம் சம்பாதிச்சுட்டு போயிருவாரு, மக்கள் ஓடி ஓடி அழுத்து போய் கடைசியில வெறுங்கையோட ஒண்ணும் இல்லைன்னு போயிருப்பாங்க. ஆனா இது எம்எல்எம் இல்லை, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்ல, இது பைனரி கான்செப்ட் இல்ல, இது லெப்ட் இல்ல, ரைட் இல்ல, பேர் கன்ஷன் இல்ல, சீலிங் இல்ல, கட் ஆஃப் இல்ல, ட்ரிம்மிங் இல்ல, இல்ல இல்ல இல்ல. அப்ப என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு? குழந்தை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. என்னோட பேர் சேகரன், நான் வந்து நாகர்கோயில்ல தாமசம். எனக்கு சொந்த ஊர் தொலைசேகரம், பட் நான் அங்க செட்டில் ஆயிட்டேன் நாகர்கோயில்ல. ஒரு 20 ஆண்டு காலமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில லைவ்ல இருக்கிற ஒரு ஒரு நபர் தான். லைவ்ல லைவ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிரேக் இல்லாம அப்படி தொடர்ச்சியாக நிறைய கம்பெனிகள் பண்ணல, ஒரு 3 கம்பெனி. இது என்னுடைய 3வது கான்செப்ட். அது அவசியம் வந்ததுனால அப்படி வர வேண்டிய வந்தது, ஒண்ணு பரவாயில்ல. சோ இதற்கு முன்னால நான் எந்த பிசினஸும் இந்த மாதிரியான ரெஃபரல் மார்க்கெட்டிங் நான் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட் வைட்ல நான் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எந்த பிசினஸும் பண்ணல அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சார்? வேர்ல்ட் வைட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிசினஸ். எத்தனை பேர்? ஒரு ஆள், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5. கேள்வி புரியுதா? இதுக்கு முன்னால நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் எதுவும் பண்ணல. வேர்ல்ட் வைட் தான் ஃபர்ஸ்ட். எத்தனை பேர்? 5. தேங்க்யூ. அரை குறைய தூக்குறாங்க. இருந்தாலும் உங்களை எவ்வளவு நாள் ஏன் விட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷம். இப்ப குழந்தை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நம்ம இப்ப பார்க்க போற இந்த பிசினஸோட பிளான் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. புரிஞ்ச நபர்கள் கூட நிறைய இருக்கிறீங்க. குழந்தை தான் என்னுடைய கடைசி பிசினஸ், இன்னொரு பிசினஸ் நான் பண்ணவே மாட்டேன். எத்தனை பேர் இருக்கீங்க? சூப்பர், உங்களுக்கு ஒரு கை தட்டல் தரலாம். சூப்பர் சூப்பர். அப்ப கை தூக்காதவங்கள நான் வேற கம்பெனி இங்க பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தமா? புரியல, என்னவோ பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்களான்னு தெரியல. என்னுடைய அருமை நண்பர்களே, இந்த கோழ்மைங்கிற இந்த குடும்பத்துக்குள்ள இது எம்எல்எம் இல்லைன்னு நான் சொல்ல காரணம், இது நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு உறவுல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய ஒரே கருத்து என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டப்பு சம்பாதிக்கிறதா தான் இருக்கணும். பணம் சம்பாதிப்பதுங்கிறது மட்டும்தான் இங்க குறிக்கோளா வைக்கணும். ஏன்னா இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாட்டுல பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ எங்கேயுமே நமக்கு சொல்லி தரல. அறிவை வளர்த்துக்கிறதுக்கு டிகிரி எல்லாம் முடிஞ்சு சொல்றாங்க. நிறைய படிச்சுட்டோம், டிகிரி வாங்கின நிறைய பேர் இருக்காங்க, இருக்கீங்க. ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதே மாதிரியான சில துறைகளில் சில வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. புரிஞ்சவங்க, செய்தவங்க, சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு சிலரால சக்சஸ் ஆக முடியல. சக்சஸ் ஆக முடியாததுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, நிச்சயமா என்னால சொல்ல முடியும், நான் சக்சஸ் ஆகலைன்னா அதுக்கு காரணம் நான் தான், யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், சக்சஸ் அப்படிங்கறதனுடைய ஸ்பெல்லிங் இதுதான் சார், கரெக்டா? சக்சஸ் ஸ்பெல்லிங் கரெக்டா சார்? கரெக்ட். இப்போ நான் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நான் இதுல அழிக்க போறேன். யூ அழிச்சுட்டேன். யூனா என்னங்க? யூனா என்னது? நீ அப்படின்னு பொருள். எனக்கு நானும் உங்களுக்கு நீங்களும் தான் யூ. இப்ப யூ இல்ல, நான் அங்க இருந்து எழுதுட்டேன். இப்ப அந்த அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தை படிக்க பார்க்கலாம். அது படிக்க சார், படிக்க முடியுதா? படிக்க முடியுதா? சத்தமா சொல்லுங்க. நீங்க வாத்தியார சொல்ற மாதிரி உட்காருங்க, ஜாலியா உட்காருங்க. நிறைய விஷயம் நம்ம என்ன கத்துட்டு போலாம். இப்ப படிக்க முடியுதா இல்லையா? முடியுதா? இல்ல இல்ல. நான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சக்சஸ் நமக்கு வேணும்னா நம்ம அதுக்கு உள்ள இருக்கணும். நம்ம இல்லாம நமக்கு ஒரு சக்சஸ் இல்லை. ஒரு ஒரு வார்த்தையில எவ்வளவு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ நான் சேர்த்துட்டேன், நான் பைசா கொடுத்துட்டேன், மிச்ச எல்லாத்தையும் அவன் பார்த்ததே சொல்லிட்டான். என்னோட ஐடி நம்பர் எனக்கு தெரியாது, பாஸ்வேர்டு தெரியாது, போன் நம்பர் யாருக்குள்ளது போட்டான்னு தெரியல. இப்படி எல்லாம் சொன்னா போன் வாயில இருந்து 10 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. குழந்தையிலிருந்து 10 நயா காசு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாம்
உண்மையிலே உள்வாங்கிக் கொண்டு சிறப்பாக இதை செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணினால் நிறைய நபர்கள் இன்னைக்கு குதே மாவட்டத்துல கோடிகள் சம்பாதிச்ச நபர்கள் இருக்கிறாங்க. உங்களும் அதே மாதிரி சம்பாதிக்கலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம். நம்பித்தான் ஆகணும் நண்பர்களே, வேற வழியே கிடையாது. எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி பொறுமையில நீங்க உள்ள வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பணம் போதும்னு சொன்னா இங்க நடக்காது. இங்க லட்சங்களும் கோடிகளும் தான் கிடைக்கும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சிஸ்டம் அந்த மாதிரி எவ்வளவு அழகா இந்த பிளான் நமக்கு வடிவமைச்சிருக்காங்கிறத மட்டும் பாருங்க. நிறைய நபர்கள் இப்ப எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க தான். நிறைய உங்களுடைய நிறைய நாளுக்கு முன்னால கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. உங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு விதத்துல இந்த பிளான் உங்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன உள்வாங்கன்னு தெரியல. உங்களுடைய பழைய அனுபவங்களை எல்லாம் அது வேற கான்செப்ட் பண்ண அனுபவமானாலும் சரி, போழ்மையில நீங்க இதுக்கு முன்னால புரிந்து கொண்ட விஷயங்கள் ஆனாலும் சரி, இந்த கணம் இந்த இடத்துல எல்லாத்தையும் நீங்க எரேஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய மைண்ட்ல இருந்து எடுத்து தூர போடுங்க. மைண்டுக்குள்ள எதுவுமே வைக்காதீங்க. நான் அந்த கம்பெனில பெரிய அந்த ரேங்க்ல இருந்தேன், நான் இந்த கம்பெனில நான் வந்து பார்ட்டு போயிட்டு வந்தேன், அந்த ரேங்க்ல நான் இத்தனை லட்சம் சம்பாதிச்சேன், கோடி சம்பாதிச்சேன், ஓகே நான் வந்து அக்செப்ட் பண்றேன். ஆனா இப்போ போழ்மை இல்ல, நம்ம எல்லாருமே நியூ கமர் தான், புதிய நபர்கள் தான். இப்பதான் நம்ம முதலடி எடுத்து வைக்கிறோம், காலடி எடுத்து வைக்கிறோம். இனிமேதான் நமக்கு ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு. அந்த வகையில ஃப்ரெஷ்ஷா பிளைன் சீடி மாதிரி இந்த போர்டு எப்படி ஒயிட்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய போர்டு மைண்ட வச்சுக்கோங்க. செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க தயவு செய்து. நம்ம நேரம் நம்ம எடுக்க மாட்டோம். கண்டிப்பா நைட்ல ஒரு 8 மணி முடிச்சிடலாமா சார்? பண்ணி 8 மணி முடிச்சிடலாமா? என்னதான் சொன்னாலும் கோடியில் அதுக்கு மேல கிடைக்கும்னாலும் 8 மணி என்ன ஆறுனா நாங்க தான் போயிடுவோம்ல. ஓகே தேங்க்யூ. நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்லை. எவ்வளவு குயிக்கா வேணாலும் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஒன்று ரொம்ப சிம்பிள் பிளான், ரொம்ப சின்ன பிளான். போழ்மைங்கிறது ஒரு சிஸ்டம், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கம்பெனி கிடையாது. இத 2015 அமெரிக்காவில் டெக்சாஸ் இடத்துல பொருளாதாரத்தை எடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய அளவுல இந்த பிளான வடிவமைச்சிருக்காங்க. நான் பிளான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க உள் வாங்கிக்கணும். கையில பேடு பென் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுகிற போது உங்களுக்கு ஏதாவது எழுதணும்னா நீங்க எழுதிக்கலாம். ஆனா அது எழுதிட்டே இருந்துடாதீங்க, போர்டை கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கோங்க, இல்ல ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கூட நம்ம உட்காந்து நோட் பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு அவசரம் இல்ல, ஒரு அவசரம் கிடையாது. போல்மைன்ல என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டா போதும். சோ 2015 ஸ்டார்ட் பண்ணி 2018 நவம்பர் மாதம் 16 தான் இந்த பிசினஸ் கன்னியாகுமரி மாவட்டத்துல வருது. லேஸ் அப்படி எட்டி பாக்குது. அதுக்கு முன்னால உலக அளவுல பெரிய அளவுல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த கணக்கெல்லாம் வந்ததெல்லாம் சரி, 150 மேற்பட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் போல்மைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் யாரும் இதை பெரிய அளவுல எடுக்கல. நான் யோசிக்கிறது என்னன்னா, சில வேளை இப்படியா கூட இருக்கும். இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபருக்கு போழ்மை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எவ்வளவு ரூபாய் வேணும்? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு ரூபாய் வேணும்? $30 வேணும் இல்லையா? நம்மளுடைய டிஜிட்டல் பாயிண்ட் டிபிங்கிறது ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் மதிப்பு $1 மதிப்பு. $1 மதிப்பு 75 ரூபாய், கரெக்ட் தானே? அது கிளியர் தானே? அப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபர் போழ்மை இன்டர்நேஷனல் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் வேணும்? $30. அவங்க ரூபாய்க்கு 30 ரூபாய். இப்ப சப்போஸ் நம்ம மார்த்தாண்டத்துல ஒரு புதிய கம்பெனி ஒரு ஆள் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மகிட்ட பிளான் பேச வராங்க. அந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு 100 ரூபாய் போதும். 100 ரூபாய் கொடுத்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா 10 ரூபாய் கமிஷன் தரேன் அப்படின்னு ஒரு புதிய கான்செப்ட் வந்தா எத்தனை பேர் சேருவோம் சார்? எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க? யோசிப்போமா மாட்டோமா? ஏன்னா சின்ன பணம் சொல்றாங்க, 100 ரூபாய் தான் கான்செப்ட் சொல்றாங்க, 10 ரூபாய் தான் கமிஷன் சொல்றாங்க. இது நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு புரியாது. அப்படித்தானோ என்னமோ தெரியல, அந்த பெரிய பெரிய நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க, நம்ம நாட்டினுடைய பண மதிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. $1 மதிப்பு 75 ரூபாய். இதுவே ஸ்ரீலங்காவா இருந்தா
இதுவே இலங்கையில கொண்டு போய் ஒரு டாலர் மாத்தினா எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் சார்? ஆமா பணம் யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். தெரியலையா? பண மதிப்பு குறைந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு. சோ 2018 கன்னியாகுமரி மாவட்டத்துல லைட்டா இத கொண்டு வந்து இத ஸ்டார்ட் பண்ணி மெதுவா 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 எழுந்து நிறைய மக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்த பேசி அதற்கு பிறகு ஆபீஸ் எல்லாம் ஓபன் பண்ணி நாகர்கோயில் ஒரு ஆபீஸ், மண்டை மார்க்கெட்ல ஒரு ஆபீஸ், மார்த்தாண்டத்துல ப்ரோக்ராமுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்களுக்கு இந்த பிளான் எல்லாம் சொல்லி கொடுத்து கடந்த 3.5 ஆண்டுகளில் நண்பர்களே 3.5 வருஷத்துல 50 லட்சம் நபர்கள் இந்த பிசினஸ்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு என்ன காரணம்னா என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த பிளான் தான் அதுக்கு காரணம்.